சர்வதேச பெண்கள் தின வரலாறு. போராட்டத்தில் தோன்றி கொண்டாட்டத்தில் தொடர்கிற கதை. அமெரிக்க தொழிற்சங்க இயக்கத்துக்கும் ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கும் இதில் பங்கு உண்டு. 1975 இந்த நாளை சர்வதேச பெண்கள் தினமாக ஐநா அங்கீகரித்தது. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே இந்த நாள் பெண்களுக்கு முக்கிய நாளாக உலகின் பல பகுதிகளில் இருந்து வருகிறது. வேலை நேரத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் வலியுறுத்தி வாக்களிக்கும் உரிமை கோரி 15,000 உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1908 March 8 ஒரு பேரணியை நடத்தினர். இந்த நாளை அடுத்த ஆண்டு தேசிய பெண்கள் தினமாக அறிவித்தது அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி. இந்த நாளினை சர்வதேச தினமாக அனுசரிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின். கோபன்ஹேகனில் 1910 நடந்த உழைக்கும் பெண்களின் சர்வதேச மாநாட்டில் இந்த யோசனையை முன்வைத்தார் கிளாரா. அந்த மாநாட்டில் 17 நாடுகளைச் சேர்ந்த 100 பெண்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து 1911 முதல் ஆஸ்திரேலியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டே 2011 100வது சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. எனவே அந்த வகையில் இது 108வது பெண்கள் தினம். எனினும் 1975 ஐநா March 8 சர்வதேச பெண்கள் தினமாக முறைப்படி அறிவித்து கொண்டாட தொடங்கியது. அத்துடன் ஒவ்வொரு ஆண்டின் பெண்கள் தினத்துக்கும் ஒரு முழக்கத்தையும் முன்வைத்து வருகிறது ஐநா. இதன்படி ஐநா அறிவிப்புக்கு பின் வந்த முதல் பெண்கள் தினத்தின் முழக்கம் சமத்துவத்தை யோசி அறிவுபூர்வமாக கட்டி எழுப்பு, மாற்றத்துக்காக புதுமை சிந்தி என்பதாகும். உழைக்கும் வயதில் உள்ள பெண்களின் சரிபாதி பேர்தான் உலக தொழிலாளர் தொகையில் இடம்பெற்று உள்ளார்கள் என்கின்ற ஐநா புள்ளி விவரங்கள். சமூகம், அரசியல், பொருளியல் போன்ற துறைகளில் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்கான நாளாக இந்நாள் உருவெடுத்துள்ளது. ஆனால் பாலின பாகுபாட்டை எதிர்த்து உழைக்கும் பெண்கள் நடத்திய போராட்டங்கள், வேலை நிறுத்தங்களில்தான் இந்த நாளின் வரலாறு வேர்கள் பதிந்துள்ளன. கிளாரா ஜெட்கின் ஒரு சர்வதேச பெண்கள் தினம் வேண்டும் என்ற யோசனையை முன்மொழிந்த போது எந்த நாளில் அதை கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டு எந்த தேதியையும் கூறவில்லை. புதைந்து கிடக்கும் வெடிகளை அகற்றும் ஆபத்தான பணியில் ஈடுபட்டு உள்ள பெண்கள். முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த போது 1917 ரஷ்யாவில் போர் வேண்டாம், அமைதியும் ரொட்டியும் தான் தேவை என்று வலியுறுத்தி March 8 பெண்கள் போராட்டத்தை தொடங்கினர். 4 நீடித்த இந்த போராட்டம் கடைசியில் ரஷ்ய முடி மன்னரான ஜார் அரியணையை விட்டு இறங்குவதற்கான அழுத்தத்தை தந்தது. முடியாட்சியும் முடிவுக்கு வந்தது. முடியாட்சிக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட தற்காலிக அரசாங்கம் பெண்களுக்கு வாக்குரிமையும் அளித்தது. அந்த மாற்றம்தான் 1917 அக்டோபரில் நடந்த புகழ்பெற்ற ரஷ்ய புரட்சிக்கும் அதன் விளைவாக உலகெங்கும் சோசியலிஸ்ட் அரசுகள் தோன்றுவதற்கு முன்னோட்டமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பெண்கள் தினம் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் தேசிய விடுமுறை நாளாக உள்ளது. இந்த நாடுகளில் பெண்கள் தினத்தை ஒட்டி 3 முதல் 4 பூக்கள் விற்பனை இருமடங்காகிறது. சீனாவில் அரசு கவுன்சில் அளித்த அறிவுரைப்படி பல இடங்களில் March 8 பெண்கள் ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறையும் அளிக்கப்படுகிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் நிறுவனங்கள் இந்த விடுமுறையை நடைமுறையில் தருவதில்லை. இத்தாலியில் பெண்கள் தினத்தில் மிசோமா பூக்கள் வழங்கும் வழக்கம் உள்ளது. அமெரிக்காவில் மார்ச் மாதம் பெண்கள் வரலாற்று மாதமாக கொண்டாடப்படுகிறது. அமெரிக்க பெண்களின் சாதனையை கௌரவப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க அதிபர் இந்த மாதத்தில் ஒரு பிரகடனத்தை வெளியிடுவார். இந்த ஆண்டின் கருப்பொருள் நிலையான நாளைக்காக இன்றைய பாலின சமத்துவம் என ஐநா அறிவித்துள்ளது. ஐநாவின் நிகழ்வுகள் உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் பருவநிலை மாற்றத்திற்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகின்றனர் என்பதை பொறுத்து இருக்கும். இது மட்டுமல்ல, உலகளவில் வேறு சில கருப்பொருள்களும் உண்டு. சர்வதேச பெண்கள் தினத்திற்கான வலைதளம் பெண்களுக்கான நேர்மறையான மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரேக் த பயஸ் என்பதை கருப்பொருளாக தேர்வு செய்துள்ளது. மேலும் இதன் மூலம் இந்த வேறுபாடுகளையும் குறிப்பிட்ட குறுகிய பார்வைகளை அகற்ற உலகத்தை உருவாக்க முயற்சி செய்வோம் என அந்த வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.